வணக்கம். என் பேர் ரியா பிரதீப். வணக்கம். என் பேர் ரீமி பிரதீப். நம்ம வந்து ஜெர்மன்லேருந்து பேசுகிறோம். இன்னைக்கு 18வது பாசுரம் பாட போகிறோம். நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மதுக்கு கிச்சன் ஓடாத தோல்வலி என் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கங்கம் கமலும் குழலி கடத்திரவாய் வந்த எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தன் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தான் விரலி உண்மைத்துடன் பேர்பாட செந்தான் கையா சீயார் வளையொழிப்ப வந்த திரவாய் மகிந்தேலோ ரெம்பாவாய் வந்த திரவாய் மகிந்தேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. பாய். ஜெய் ஸ்ரீவன் நாராயணா. நமஸ்காரம். இன்று மார்கழி பாசுரம் 18வது நாள். 18 என்பதே மிக சிறப்பு வாய்ந்த எண். நமது ஹிந்து தர்மத்தில் 18 வருஷங்கள் அசுரர்களும் தேவர்களும் சண்டையிட்டார்கள். 18 மாதம் ராவணன் யுத்தம் நடைபெற்றது. 18 நாட்கள் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே யுத்தம் நடைபெற்றது. 18 அத்தியாயம் உள்ளது பகவத்கீதையில், 18 படியுள்ளது சபரிமலையில். இப்படி 18க்கு இங்கே சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியாப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த 18வது பாசுரம் விளக்க உரை கூற இன்று அடியேன் சுமதி விழைந்துள்ளேன். எனக்கு தெரிந்தவரை, இதற்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரையில் நான் இதை என்னுடைய விளக்கத்தை கூறுகிறேன். உந்து மதகலிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலெண்ணங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இதில் நந்தகோபன் மருமகளான நப்பிண்ணை பற்றி இங்கே பேசப்படுகிறாள். நந்தகோபன் வாசலில் வந்து நின்று அவருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் சொல்லி நப்பிண்ணை தேவியே பிராட்டியே தயவு செய்து கதவு திறக்குமாறு ஆண்டாள் இங்கு நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாள். நந்தகோபன் எப்படிப்பட்டவன்? உந்து மதகலிற்றன் ஓடாத தோல்வலியன், அதாவது யானையையும் போரில் வெல்லக்கூடிய பராக்கிரம் வாய்ந்தவன், புஜங்கள் நன்றாக வீரம் பொருந்திய அந்த நந்தகோபன் மருமகளே அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வீட்டு மாட்டு பொண்ணு அப்படின்னு கேட்டால் இன்னாருடைய மருமகன் தானே சொல்லிப்போம். அதே போல இந்த நந்தகோபனுடைய மருமகள் ஆன நப்பிண்ணைன்னு சொல்கிறாங்க ஆண்டாள். நப்பிண்ணை எப்படிப்பட்டவள் அவ அந்த இதையும் இப்போ சொல்ல போகிறோம். யூஸ்வலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாராவது நம்ம எழுப்பினா என்ன பண்ணுவோம், திரும்பி படுத்துப்போம். இங்கேயும் நப்பிண்ணை வந்து ஆண்டாள் எழுப்பும்போது திரும்பி படுத்துக்கிறான். திரும்பி படுத்தால் என்ன ஆகும், அவளுடைய கூந்தலுடைய மனம் தெரிகிறது. ஸோ திரும்பி படுத்த அவளுடைய கூந்தல் எப்படி இருக்கான், கந்தம் கமழும் குழலி கடைத்திறைவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட நறுமணம் வாய்ந்த அழகிய கூந்தலை பொருந்திய நப்பிண்ணையே கதவை திறக்குமாறு கேட்கிறார். என்னன்னு சொல்லி சொல்றா, பாருமா எழுந்துரு, கோழி கூவின் இருக்கு, மாதவி பந்தல் மேல பல்கால் குயிலினங்கள் கூவிட்டு இருக்கு, இன்னுமா நீ தூங்குற அப்படின்னு ஆண்டாள் வந்து நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லை, நப்பிண்ணைக்கு எங்கே கோபம் வந்துடும் சொல்லிட்டு எப்போவாவது நம்மளை வந்து யாரையாவது தாஜா படுத்தினாலும் என்ன சொல்லுவோம், அவங்கள பற்றி நாலு புகழ்ந்து சொல்லுவோம். புகழ்ந்தால் தான் வேலை நடக்கும். அதே மாதிரி நப்பிண்ணை எப்படியாவது எழுப்பி ஆகணுன்றதுக்காக, அம்மா உன் கை எப்படி இருக்கு, செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப, எல்லாம் அழகவாய்ந்த கையை வச்சுட்டுருக்க, அதில் எத்தனை அணிகளன் போட்டிருக்க, பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு, உன்னுடைய அழகிய கையால் வந்து இந்த கதவை திறக்க மாட்டாயா அப்படின்னு ஆண்டாள் தாஜா பண்ணி எப்படியாவது நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புறதுக்கு பிரயத்தனம் பண்ணி இங்கே எழுப்புறதுக்காக வந்திருக்கா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். தேவ தேவ வாசுதேவ சரணம் என்போமே, தேவ தேவ வாசு
வாசுதேவ சரணம் என்போமே சரணோ 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 என்று உமை பஜித்தோமே சரணோ 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 என்று உமை பஜித்தோமே தேவ தேவ வாசுதேவ சரணம் என்போமே குயவனாக அவதரித்தாய் கோரவாத்தேரிலே குயவனாக அவதரித்தாய் கோரவாத்தேரிலே சிறு குழந்தையாக ஆடி வந்தாய் கோகுலத்திலே சிறு குழந்தையாக ஆடி வந்தாய் கோகுலத்திலே தேவ தேவ வாசுதேவ சரணம் என்போமே வேண்டியதை தந்திடுவார் வேங்கடத்திலே மன வேதனைகள் தீர்த்திடுவார் பண்டரியிலே வேண்டியதை தந்திடுவார் வேங்கடத்திலே மன வேதனைகள் தீர்த்திடுவார் பண்டரியிலே குறும்பு பார்வை பார்த்திடுவார் குருவாயூரிலே குறும்பு பார்வை பார்த்திடுவார் குருவாயூரிலே வெண்ணரும்பு மீசை கொண்டிருப்பார் அள்ளிக்கேணியிலே வெண்ணரும்பு மீசை கொண்டிருப்பார் அள்ளிக்கேணியிலே தேவ தேவ வாசுதேவ சரணம் என்போமே சரணம் சரணம் சரணோ என்று உமை பஜித்தோமே சரணம் சரணம் சரணோ என்று உமை பஜித்தோமே தேவ தேவ வாசுதேவ சரணம் என்போமே ராம ராம ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ரகுபதே ராமச்சந்திர ராகவ ரகுபதே ராமச்சந்திர ராகவ தயாநிதே ரகுபதே ராமச்சந்திர ராகவ தயாநிதே ரகுபதே ராமச்சந்திர ராகவ தயாநிதே ராகவாதயானிதே ரகுபதே ராமச்சந்திர ராகவாத
దయాళిదే మాధవా రాఘవా దయాళిదే